எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்லயே பிரெட் பீட்சா தான் பண்ண போறோம். சோ இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் நம்ம பவுல்ல போட்டு கழுவிக்கலாம். சோ நான் மூணு கலர்ல குடமிளகாய் எடுத்திருக்கேன், ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். சோ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க. சார் நம்ம இதில் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இப்போ குடமிளகாவில் மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸையும் அதுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அதையும் எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து குடமிளகாவை சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இப்போ எல்லா குடமிளகாவையும் இந்த மாதிரி வெட்டிக்குங்க. இதில் நம்ம சிக்கன் வேணாலும் சிக்கன் வச்சுக்கலாம், பன்னீர் வேணாலும் பன்னீர் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான் இது எல்லாமே. இப்போ வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நீட் நீட்டாக சின்ன சின்னதாக இருந்தால் போதும். இப்போ பட்டர் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு பிரெட்லேயும். இப்போ நம்ம பீட்சா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீட்சா சாஸோட வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலில், வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ரெண்டு பிரெட்லேயும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்னும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் பச்சை தான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு, மொசரெல்ல சீஸ் வந்து விற்கும் கடையில், ஸோ அது மட்டும் வாங்கி இந்த மாதிரி துரி வச்சுக்கோங்க. துரி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த வெஜிடபிள்ஸே தெரியாத அளவுக்கு அதை வந்து மூடி மறைச்சி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒரு வெஜிடபிள்ஸ் கூட தெரியாத அளவுக்கு சும்மா எல்லா பக்கமும் வந்து அந்த சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த பீட்சாவுடைய ஹைலைட்டு. ஸோ இது மேலே இப்போ வந்து ஒரிகானோ கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு பிரெட்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பேனை வச்சு அதில் லைட்டாக கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதை அப்படியே பீட்சா அதுக்குள்ளே வச்சுருங்க பிரெட்டை. ஸோ இதை வச்சுட்டு இது வந்து எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சு நம்ம வேகவே வைக்க போகிறோம். ஸோ இதை மாதிரி மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டும் நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி மூடி வச்சுட்டு கரெக்டாக 4 மினிட்ஸ் வைங்க, லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க. கரெக்டாக நம்மளுக்கு அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக நம்மளோட பிரெட் பீட்சா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ பீட்சா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இதை நம்ம வந்து வெட்டி அந்த பிரெட்டை வந்து பிரிக்கும் போது அந்த சீஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெல்ட் ஆகி அந்த ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பீட்சாக்கே அழகு. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம் காய்ஸ். பாய்.